அக்டோபர் 1 அப்புறம் ஊரடங்கு நீட்டிப்பா தளர்வா, எந்த மாதிரியான தளர்வுகள் அறிவிப்பாங்க அப்படிங்கிறப்ப தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்து ஊரடங்கு போட்டிருக்காங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வரையும் வந்துடுச்சு. இன்னும் தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே தான் இருக்குது, இன்னும் குறையவே இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில புதிய தளர்வுகளோட ஊரடங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான ஒரு சில தளர்வுகள் அளிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளோட அக்டோபர் 1 அப்புறம் ஒரு சில புதிய ஊரடங்கு இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் முதல்வர் அவர்கள் நாளைக்கு வெளியிட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இதில் வரக்கூடிய தளர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலம் விட்டு மாநிலம் பேருந்து சேவை விட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாமே கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்தந்த மாவட்டங்கள் எல்லாமே பேருந்து சேவை எல்லாமே நிறுத்தப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பேருந்து சேவையை குறைந்தபட்சமாக இயக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மாநிலம் விட்டு மாநிலம் பேருந்து சேவை இயக்க தற்போது தமிழக அரசு மருத்துவ வல்லுநர்கள் அவங்கள்ட்ட ஆலோசனை மேற்கொள்கிறாங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் முதல்வர் அவர்கள் வெளியிட்டாரா நம்மளுக்கு தெரியும், கூட சீக்கிரமே அறிவிப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடைகள் திறக்கப்படுற நேரம் கொஞ்சம் குறைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு போட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1 அப்புறம் கல்லூரிகள் திறக்க அதிக வாய்ப்பு இருக்குது. முதலாம் ஆண்டு அப்படி இல்லைனா இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரிகள் ஒரு சில புதிய வழிகாட்டு நெறிமுறைகளோடு திறக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அனைத்து கல்லூரிகளும் எப்போது திறக்கப்படும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் அனைத்து கல்லூரிகளையும் திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் கல்லூரிகள் எல்லாமே திறக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.